அனைவருக்கும் வணக்கம். லே அஞ்சலை உதவி பேராசிரியர் தமிழ்துறை. இப்போ நம்ம பார்க்க போகிற பாடத்தலைப்பு பாரதிதாசன் எழுதிய சஞ்சீவ் பருவதத்தின் சாரல். பாரதிதாசன் ஒப்பற்ற கவிஞர், பெண் கல்விக்காக பாடுபட்டவர், தமிழ்மொழி மீது அதிக பற்று கொண்டவர். இவர் எழுதிய எண்ணற்ற கவிதைகள் மக்கள் மனதில் இன்றளவும் நீங்கா இடம் பிடித்துள்ளது என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற கவிதை தொகுப்பும் மனிதனுடைய மூட நம்பிக்கையை எடுத்துரைக்கும் விதமாக அழகிய தமிழ் நடையில் படைத்துள்ளார். அதை பற்றி இப்பகுதியில் காண்போம். மனிதனோ விலங்கோ வானை தொடும் அளவு வளர்தல் என்பது அறிவுக்கு பொருந்தாதது. மனிதனாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, வானை தொடும் அளவுக்கு வளர்தல் என்பது ஒரு பொருந்தாத செயல். மனிதனாக பிறந்தவன் இறப்பது உறுதி. இறந்த பிறகு சொர்க்கம் நரகம் என்பவை கிடையாது. அதாவது மனிதன் பிறப்பது என்றால் இறப்பு என்பது உறுதி. இறந்த பிறகு சொர்க்கம் நரகம் என்பது இருக்கும் என்று நினைத்தால் அது கிடையாது போன்ற கருத்துக்களைத்தான் இந்த பகுதியில் இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற காப்பிய கருத்தாக இங்கே பதிவு செய்கிறார். அதாவது சஞ்சீவி பர்வதம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மூலிகையின் பெயர். அந்த மூலிகை ஒரு அபார சக்தியை கொடுப்பதாக சொல்லி அதன் பிறகு அப்படி அபார சக்தியை இந்த மூலிகை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறதை ஒரு எளிய நகைச்சுவை உரையாடல் மூலம் குப்பன் வஞ்சி அப்படிங்கிற ரெண்டு கதாபாத்திரங்கள் மூலமாக எடுத்துரைத்து அவை அனைத்து மூட நம்பிக்கை என்பதனை இங்கு பதிவு செய்கிறார். அதுதான் இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரலுடைய காப்பிய கரு. சரிங்களா, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை காலந்தோறும் சிலர் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். சில ஏடுகளும் இதே கருத்துக்களைத்தான் வலியுறுத்துகின்றன. பகுத்தறிவுக்கு பொருந்தாதது வந்து அப்பப்போ பரப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். எவ்வளவுதான் முயன்றாலும் இவர்களால் மூடத்தனத்தை பரப்ப இயலாது. ஏன்னா மூடத்தனத்தை எவ்வளோ பேர் பரப்ப நினைத்தாலும் சில கவிதைகள் அதை முறியடிக்க செய்கிறது. அந்த வகையில் இந்த கவிதையும் மனிதனுடைய மூடத்தனத்தை அகற்றுவதற்காக இந்த கவிதை அமைந்துள்ளது என்பதை நாம் மறுக்க முடியாது. அதுக்காக ஒரு உதாரணமாக, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஏடுகளால் எல்லை அசைக்க இயலாது என்ற வரி பொருந்துகிறது. அதாவது சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற கவிதையில் இந்த 361-62 அப்படிங்கிற கவிதை வரி, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஏடுகளால் எல்லை அசைக்க இயலாது என்று பாரதிதாசன் இங்கே உரக்கச் சொல்லுகிறார். உழைக்கின்ற அளவிற்கு ஏற்ப வருவாய் கிடைக்கும், உழைக்கின்ற அளவிற்கு ஏற்ப வருவாய் கிடைக்கும், வானத்திலிருந்து வருவாய் வந்து குவியாது. அதாவது இந்த கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டோம், அதாவது உழைக்காமல் எதுவுமே எளிதில் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அதைத்தான் சொல்கிறாரு, உழைக்கின்ற அளவிற்கு ஏற்ப வருவாய் கிடைக்கும், வானத்திலிருந்து வருவாய் வந்து குவியாது. பரம்பொருளே, கடவுள் வந்து கொட்டுவார், உக்காந்திருந்தால் ஒரு மாயசக்தி மூலம் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்பது நடக்காத ஒன்று. இதுதான் நம்ம நினைக்க முடியும். அது மக்கள் உழைக்காமுன் மேலிருந்து வந்திடுமோ, மக்கள் உழைக்காமுன் மேலிருந்து வந்திடுமோ, எக்காரணத்தாலும் இன்மையிலே உண்மை உண்டோ. மக்கள் உழைக்காமல் ஏதாவது மேலிருந்து வந்திடுமா சொல்லுங்கள் பார்க்கலாம், உண்மையிலே அது உண்டா அப்படிங்கிறத மறுத்து சொல்கிறார். அதாவது எக்காரணத்தாலும் இன்மையிலே உண்மை உண்டோ என்னும் வரிகளின் வழியாக இங்கு பதிவு செய்துள்ளார். இந்தியாவில் இமயமலை இருக்கிறது, கங்கை நதி பாய்கிறது, சென்னல் வயல்களும் செங்கரும்பு தோட்டங்களும் கனிகளும் நிறைந்துள்ளன. இங்கே 33 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அதாவது இந்தியாவில் என்னென்ன இருக்கிறது, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் அப்படிங்கிறது தான். கங்கை நதி பாய்கிறது, இமயமலையில் கங்கை நதி பாய்கிறது, சென்னல் வயல்களும் செங்கரும்பு தோட்டங்களும், இந்த நிலத்துக்கனியாம் நெல்லும் கரும்புன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் சென்னல் வயல்களும் செங்கரும்பு தோட்டங்களும் கனிகளும் நிறைந்துள்ளன. 33 கோடி மக்களும் இங்கு வாழ்கிறார்கள். எல்லா வளங்களும் இந்தியாவில் இருக்குது. இவற்றுடன் மூடப்பழக்கம் ஒழிந்தால்தான் இந்தியா முன்னேறும் என்பதை அழகாக பாரதிதாசன் தெரிவித்துள்ளார்.
எல்லா வளமுமே இருக்குது, அதோடு சேர்த்து மூடப்பழக்கம் ஒன்று இருக்கிறது. அதை ஒழிந்தால்தான் நம்மளுடைய இந்தியா அழகான ஒரு நாடாக இருக்கும் என்பதை இங்கு பதிவு செய்கிறார். இந்திய தேசத்தில் இருக்கும் அந்த வளங்களை எப்படி உணர்த்துகிறதுன்னு பார்ப்போம். இந்த கவிதை வரிகள் சென்னல் கரும்பு தோட்டங்கள் கனிகள் இதெல்லாம் நிறைஞ்சு கிடக்கிறத உணர்த்துகிற மாதிரி ஒரு அந்த வரிகள் தான். நல்ல இமயம் நலம் கொளிக்கும் கங்கை நதி, வெள்ள தமிழ்நாட்டின் மேன்மை பொதிய மலை, சென்னல் வயல்கள் செழுங்கரும்பு தோட்டங்கள், தின்ன கனிகள் தெவிட்டா பயன் மரங்கள், இன்பம் செறிந்திருக்கும் இப்பெரிய தேசத்தில், இன்பம் செறிந்திருக்கும் இப்பெரிய தேசத்தில் 33 கோடி மாந்தர்கள் மொய்த்ததென்ன, 33 கோடி மாந்தர்கள் மொய்த்ததென்ன, மூடப்பழக்க முடிவற்றை கண்ணுறக்கம் ஓடுவதென்றோ, பெயர்வது உயர்வது என்றோ. அதாவது இவ்வளோ இந்த தேசத்தில் இதெல்லாம் இருப்பது போல மூட பழக்க வழக்கங்கள் முற்றிலும் அழிந்தால் இந்த சென்னல் வயல்கள் நெல் விளைகிறது, கரும்பு தோட்டங்கள் கனிகள் ஓடுகிற நதிகள் எல்லாமே செழிப்பாக இருந்தாலும் மூட நம்பிக்கை மனிதனை விட்டு அகன்றால் மட்டுமே இந்த தேசம் முழுமை பெறும் என்பதை உணர்த்தி நிற்கிறது சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். இந்த வரிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய தேசத்தில் உள்ள ஒரு அடையாளத்தையும், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில், நான்வகை நிலங்கள் நானிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல், இப்படி எல்லா நிலங்களையும் அத்தனை தொழில்களும் வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான கருப்பொருள்கள் உரிப்பொருள்கள் எல்லாம் இங்கு கிடைத்தபோது மனித மனதில் மூட நம்பிக்கை ஒன்று குடிபெயர்ந்தால் அத்தனை வளமும் எதை என்னவாகும் என்பதை எடுத்துரைக்கிறார். இந்த மூலிகை செடி மூலமாக மனிதனுடைய மூட நம்பிக்கையை அகற்றத்தான் முயன்றிருக்கிறார். இந்த வரிகளை தொடர்ந்து, அதாவது நல்ல இமயம் நலம் கொள்ளிக்கும் கங்கை நதி என்ற வரிகளை தொடர்ந்து, இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்நாட்டில் உள்ள பெண்களுக்கு முதலில் விடுதலை வேண்டும். பெண்கல்வியே நாட்டின் கல்வி, பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லோடு நிற்காமல் அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும். பாரதிதாசன் சொல்லியிருப்பார், பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தன பெணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் தன்னை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் தன் பிள்ளைகளை பேணுவதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் தன் மணாலனை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் வீட்டினை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் நாட்டினை பேணுதற்கே. அப்போ முதல்ல என்ன வேணும்னா, பெண்களுக்கு அந்த அடிமை என்ற விலங்கிலிருந்து விடுதலை வேண்டும். அந்த விடுதலையில் வெளியில் வந்தால் தான் அவங்க எல்லாத்தையும் பெற முடியும். அப்போ அதிலிருந்து வெளியில் வர வேண்டும். பெண்களை ஊமை என்று சொன்னால் ஆண்கள் ஆமைகளாய் அந்நியருக்கு அடங்க வேண்டியதுதான். பெண்களை ஊமை என்று சொன்னால் ஆண்களை அந்நியருக்கு ஆமை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஆமைங்கிறது நம்ம எதுக்கு சொல்கிறோம், எப்போவுமே ஒரு வெற்றியில் எப்படி இருக்கணும்னு சொல்கிறோம், ஆமை போல் மெதுவாக இல்லாமல் நம்ம முயற்சியோடு என்ன பண்ணணும், நம்ம நினைக்க அடையக்கூடிய இடத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஆமைங்கிறது முன்னேற்றத்துக்கு தான் மெதுவாக நகரக்கூடியது, பெண்கள் இருந்தால் அவர்களுடைய முயற்சி மிக வேகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே மறைமுகமாக எடுத்துரைக்கிறார். அதாவது பெண்களை ஊமை என்று சொன்னால் ஆண்கள் ஆமைகளாய் அந்நியருக்கு அடங்க வேண்டியதுதான் என்னும் கருத்துக்களை பாரதிதாசன் பின்வரும் அடுத்த வரிகளில் பதிவு செய்கிறார். எப்படின்னு பாருங்கள், பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டு, பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டு, மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே. அதாவது பெண்ணடிமை இல்லை அப்படின்னாக்க நம்ம அந்த நாட்டில், பெண்ணடிமை இல்லைன்னா அந்த நாட்டில் நம்ம முன்னேறலாம். ஆனால் பெண்ணடிமை இருந்துச்சுன்னா நாம் மண்ணடிமை மற்றவர்களுக்கு அடிமையாக இருந்தே ஆக வேண்டும் என்பது, இதை யாராலும் மாற்ற முடியாது. ஊமை என்று பெண்ணை உரைக்கும் மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவருக்கும் உண்டு. அந்த விளக்கத்தோட ஏற்கனவே சொன்ன அந்த விளக்கத்துடைய கருத்து தான் இந்த கவிதை வரிகள். ஆக மொத்தம் இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற கவிதை வந்து மனிதனுக்குள்ள முடங்கியிருக்கக்கூடிய அறியாமை இருளை போக்குகிறது, மூடத்தனத்தை போக்குகிறது. அந்த மூலிகை என்ற பெயரை கொண்டு அந்த இரண்டு கதாபாத்திரங்கள் குப்பன் வஞ்சி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தின் மூலமாகத்தான் இந்த கவிதையை எடுத்துரைத்திருப்பார்.
இதில் வந்து நம்ம இந்த சஞ்சீவி பருவத்தின் சாரல் கவிதை ஒரு காப்பிய கருத்தாக, அதில் என்ன திறனாய்வு அடிப்படையில் என்ன கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்த்துருக்கோம். இந்த கவிதை முழுவதுமாக படித்து உணர்ந்தமானால் நமக்கு இன்னும் எந்த வகையில் ஒவ்வொரு பகுதியையும் எடுத்துரைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். பெண் விடுதலை கருத்தையும் சஞ்சீவி பருவத்தின் சாரல் என்னும் காப்பியத்தில் பாரதிதாசன் பதிவு செய்துள்ளார். மூட நம்பிக்கையோடு என்ன பண்ணியிருக்கார்னா, பெண் அடிமையையும் தீர்க்க வேண்டும் என்ற கருத்தையும் இங்கு பதிவு செய்திருக்கிறார். மிக ஒரு அற்புதமான படைப்பாக இந்த பாரதிதாசனின் சஞ்சீவி பருவதத்தின் சாரல் என்ற கவிதை அமைந்திருக்கிறது. இந்த நன்றி.